என்னைக்கு குஜராத்தினுடைய முதல்வராக நரேந்திர மோடி ஆனாரோ அன்றிலிருந்து அவரோடு நெருக்கமாக இருந்து இந்த நிறுவனம் இவ்வளவு பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. அதானி நிறுவனம் உலக பணக்க அதானி நிறுவனத்தினுடைய தலைவர் உலகத்திலேயே மூன்றாவது பெரும் பணக்காரர் என்றால் அந்த நிறுவனம் எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும். இந்தியாவுடைய பல பொதுத்துறை நிறுவனங்கள், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் எலக்ட்ரானிக் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இன்னும் கோல் இண்டியா லிமிடெட், இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா 10,000 கோடி, 8,000 கோடி, 7,000 கோடி, 9,000 கோடி என்று கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதானி குடும்பத்தினுடைய மொத்த வருமான வரி செலுத்திய தொகை வெறும் 3,300 கோடி. இது எப்படின்னு கேட்டேன். அதானிக்கு வைக்கப்படக்கூடிய குறியில் மோடியை குறிவைக்கக்கூடிய ஒரு உள்நோக்கம் இருக்கலாம், மறுப்பதற்கில்லை. ஆனால் இவ்வளவு நாள் ஏன் மோடியோடு அவர்கள் பயணித்தார்கள்? ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தோழர்களே, ருஷ்ட செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வாரம் குஜராத்தில் நடந்த கலவரம், அதற்கு யார் பொறுப்பு, அதற்கு மோடியே காரணம் என்று சொல்லி வந்த பிபிசி வெளியிட்ட 2 ஆவணங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின என்றால், இந்த வாரம் அதானி குடும்பத்திற்கு எதிராக ஹிண்டன்பர்க் என்று சொல்லக்கூடிய முதலீடு ஆலோசனை நிறுவனம் நடத்த ஆய்வு அறிக்கை மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி என்ன அதானி நிறுவனம் செய்துவிட்டது என்றால், அந்த நிறுவனம் சொல்லுகிறது, அதானி நிறுவனம் பலம் வாய்ந்தது, மிகப்பெரியது என்று கட்டமைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய உள்ளபடியே அந்த நிறுவனம் பங்குச்சந்தையில் அதன் பங்குகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பிற்கு ஏற்ற அளவிற்கு அது வளர்ச்சி அடைந்ததோ ஆழமானதோ நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய தன்னாற்றல் பெற்றதோ இல்லை என்பதுதான். இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படை ஒன்றுதான். அதானி நிறுவனம் பல்வேறுபட்ட அதனுடைய குடும்பத்தில் 7 நிறுவனங்கள் இருக்கின்றன, பெரும் குடும்பங்கள். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா துறைமுகங்கள், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னோம்னா மரபுசாரா எரிசக்தி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிலக்கரி இறக்குமதி, இன்னொரு பக்கம் விமான நிலையங்கள். இப்படி ஏராளமான தொழில்களில் தங்களை நாளுக்கு நாள் விரிவுபடுத்தி கொண்டே போய் அதானி குடும்பத்தினுடைய அதன் தலைவர் கௌதம் அதானி இன்றைக்கு உலகின் 3வது பெரும் பணக்காரர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய சொத்து மதிப்பு உயர்ந்தது. காரணம் அந்த நிறுவனங்களினுடைய சந்தை மதிப்பு, பங்கு சந்தையில் அதனுடைய பங்குகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பில் ஏற்பட்ட வளர்ச்சி உயர்வு. இது எப்படி நிகழ்ந்தது என்பதைத்தான் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் குரூப் இந்த அமைப்பு பகுப்பாய்வு செய்து ஆய்வு செய்து புலனாய்வு செய்து ஒரு அறிக்கையை கொடுத்து அது தொடர்பாக அதானி நிறுவனத்திடமே 12 முக்கிய கேள்விகளை கேட்டது. எப்படி உங்களுடைய நிறுவனத்திற்கான முதலீடு எங்கிருந்து கிடைத்தது, எப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றெல்லாம் அது கேள்வி கேட்டது. ஆனால் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அதானி குடும்பம் என்ன சொல்கின்றது என்றால், இந்த ஹிண்டன்பர்க் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், திஸ் இஸ் பிகாஸ் தி அதானி குரூப் இஸ் நோ ஆர்டினரி கங்க்ளாமரேட், ஒரு சாதாரண வணிக தொழில் குடும்பம் அல்ல. இட் இஸ் க்ளோஸ்லி ஐடென்டிஃபைட் வித் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சின்ஸ் த டைம் ஹி வாஸ் சீஃப் மினிஸ்டர். இதுதான் ஹிண்டன்பர்க் சொன்னது, அதானி குரூப்பில் ஹிண்டன்பர்க் சொன்னது. என்னைக்கு குஜராத்தினுடைய முதல்வராக நரேந்திர மோடி ஆனாரோ அன்றிலிருந்து அவரோடு நெருக்கமாக இருந்து இந்த நிறுவனம் இவ்வளவு பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. இதை நமக்கு தெரியாத உண்மை ஒன்றும் கிடையாது. ஆனால் அதானி குழுமம் அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னம்னா, இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு என்ன பதில் சொல்லுதுன்னா, இவர்கள் சொல்லக்கூடியது மலீஷியஸ், அன்சப்ஸ்டான்சியேட்டட், ஆதாரமற்றது, ஒருதலைபட்சமானது, அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை சீர்குலைக்கும் நோக்கம் கொண்டது என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் உண்மையா பொய்யா என்று நாம் ஆராய வேண்டும். அதானி நிறுவனம் உலக பணக்க அதானி நிறுவனத்தினுடைய தலைவர் உலகத்திலேயே 3வது பெரும் பணக்காரர் என்றால் அந்த நிறுவனம் எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும்.
அதை முதலில் பார்ப்போம். அது எப்படி அவ்வளவு பெரிய நிறுவனமாக ஆனது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய, வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய அதானியின் குடும்பத்தை பற்றிய இந்த உண்மைகள் புதிதா என்றால் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. காரணம், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலேயே கிரெடிட் சைட் என்கின்ற ஒரு கடன் தர நிர்ணய அமைப்பு உலகளவில் புகழ்பெற்றது. அந்த அமைப்பு சொன்னது, அதானி பொதுத்துறை வங்கிகள் என்றிருந்து கடனை பெற்று அதன் மூலம் நிறுவனங்களை எல்லாம் வாங்கி தங்களை விரிவுபடுத்தி கொண்டே வருகிறது. உள்ளபடியே ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை வாங்குவது என்பது மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். வாங்குவது என்பது தொழில் வணிக உலகில் சாதாரண விடயம்தான். ஆனால் ஒரு நிறுவனத்தை இன்னொரு நிறுவனம் வந்துட்டு ஒரு வங்கியிலிருந்து முழுமையாக கடனை பெற்று வாங்க முடியாது, அதற்கு கடனும் கொடுக்க மாட்டார்கள். அதன் அதானி குடும்பத்திற்கு அந்த கடன் மிக எளிதாக கிடைக்கிறது. எனவே அவர்கள் அதை வாங்கிவிட்டார்கள், பல நிறுவனங்களை வாங்கி பெறுகிறார்கள், பல தொழில்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றன. எடுத்துக்காட்டாக விமான நிலையங்கள், துறைமுகங்கள் போன்றவை அதானி நிறுவனத்திற்கென்று கொடுக்கப்படுகிறது, மோடி அரசால் கொடுக்கப்படுகிறது. இப்படி விமான நிலையங்களை கையாளக்கூடிய திறன் அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. அதற்கான முன் அனுபவம் அந்த நிறுவனங்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாவற்றிலும் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் தளர்த்திவிட்டு அவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பலரும் பலமுறை சொல்லிவிட்டோம். அகமதாபாத்தில் ஆரம்பித்து அசாமில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திலிருந்து திருவனந்தபுரம் வரை இன்றைக்கு விமான நிலையங்கள் எல்லாம் அதானி குடும்பத்தினுடைய கையில் இருக்கின்றன. இதே போல துறைமுகங்கள், இன்னும் சொல்லப்போனால் நிலக்கரி இறக்குமதி கூட இப்பொழுது ஒன்றிய அரசு தெலுங்கானா அரசை நோக்கி, ஒன்றிய அரசுடைய செயலர் தெலுங்கானா அரசை முதல்வரைக்கு அந்த அரசுக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு, நீங்கள் குறைந்தது ஒரு 40 விழுக்காவது நிலக்கரியை இறக்குமதி செய்து உங்களுடைய அனல்மின் நிலையங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர் என்ன கேட்கின்றார் என்றால், எங்களுக்கு உள்நாட்டு நிலக்கரி கிடைக்கக்கூடிய விலையில் விலையை விட 3-4 மடங்கு விலை கொடுத்து நான் ஏன் இறக்குமதி செய்ய வேண்டும் என்று தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் கேட்டார். அதற்கு பதில் இல்லை. ஆனால் அவர்கள் யாருக்காக சொல்கிறார்கள்? ஆஸ்திரேலியாவில் கார்மைக்கேல் பிளான்ட்டில் இருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய நிலக்கரியை அதானி கொண்டு வந்து, அதானியினுடைய நிறுவனம் தான் அதை செய்கிறது, இங்கே விற்பதற்கு இவர்கள் அவர்களுக்கான அனல்மின் நிலையங்களை பிடித்து தருகிறார்கள், மாநில அரசுகளுக்கு அழுத்தம் தந்து. அப்படி ஒத்து போலன்னா ஆளுநரை வச்சு குடைச்சல் கொடுப்பாங்க, அதுதான் தமிழிசையை வச்சு அங்கே செய்கிறாங்க. அதனால தான் அங்கே ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் முட்டல் மோதல் தான் அடிப்படை. ஆக அதானி குடும்பம் எல்லா விதத்திலும் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் மோடி அரசால் ஊக்குவிக்கப்படுகிறது. அதற்கு அது என்ன கடன் கேட்டாலும் இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அள்ளி தருகின்றன. நாம் கூட இந்த நிறுவனங்களினுடைய வளர்ச்சி பற்றி கிரெடிட் சைட் சொன்ன அந்த செய்தியை சுட்டிக்காட்டி கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இதே ரூஸ்டர் இணையதளத்தில் நான் பேசியிருக்கிறேன். அதனுடைய இணைப்பை நீங்கள் இப்பொழுது கூட பார்க்கலாம். அப்பொழுது நான் சொன்னது மிக முக்கியமான ஒரு தகவல், இன்னும் வரவில்லை, இதில் வரவில்லை, ஹிண்டன்பர்க் ஆய்வில் வரவில்லை. அதானி குடும்பம் வாங்கியிருக்கக்கூடிய கடனின் அளவு, பொதுத்துறை வங்கிகளிடமிருந்து வாங்கியிருக்கக்கூடிய கடனின் அளவு 2.5 லட்சம் கோடிகளுக்கு மேல். ஆனால் அவர்களுக்கிடம் இருக்கக்கூடிய லிக்விட் அசட்ஸ், ரொக்க இருப்பு 1 லட்சத்திற்கும் சற்று கூடுதலாக, அவ்வளவுதான். அதை விட அதிகமாக 1.5 மடங்கு அவர்கள் வெளியில் கடன் இருக்கிறது. இந்த அளவிற்கு கடன் கொடுத்து அதானி நிறுவனம் பல்கி பெருக பொதுத்துறை வங்கிகள் உதவுகின்றன. இப்படி பல்வேறுபட்ட நிறுவனங்களை வாங்கி தனது ஆளுமையை விரிவுபடுத்திக் கொண்டே போகக்கூடிய அதானி நிறுவனத்தின் எந்த ஒரு நிறுவனமாவது நாளைக்கு சந்தையில் ஏற்படும் மாற்றங்களாலோ அல்லது நிர்வாக திறமையின்மையினாலோ அவைகள் மூழ்கிப்போனால், நட்டமடைந்தால் இதனால் பாதிக்கப்பட போவது முதலீட்டாளர்களே என்று எச்சரித்து கிரெடிட் சைட் அன்றைக்கு ஒரு செய்தியை கொடுத்திருந்தது. அதை நாம் செய்தியாக பேசினோம்.
அதை யாரும் கண்டுகொள்ள தயாராக இல்லை. ஒரு 20,000 பேர் தான் பார்த்தார்கள். அந்த இணைப்பு இருக்கிறது, நீங்கள் இப்பொழுதும் பார்க்கலாம். நாம் அப்பொழுது எழுப்பிய கேள்வி என்றால், உலகத்தினுடைய 3வது பெரும் பணக்காரர் என்று நீங்கள் எல்லாம் கொண்டாடுகிறீர்களே, ஒரு இந்திய நிறுவனத்தினுடைய அதிபர் உலகத்திலேயே 3வது பெரும் பணக்காரராக உயர்ந்திருக்கிறார் என்று நீங்கள் எல்லாம் புலங்காகிதம் அடைந்து கொண்டாடுகிறீர்களே, அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், தொழில் வர்த்தக தொழிற்சாலைகள் மற்றவைகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டிற்கு நிதியாண்டு 22 கொடுத்த மொத்த வருமான வரி வெறும் 3,300 கோடி தான். அதில் அதிகபட்சமாக கொடுத்தது அதானி என்டர்பிரைசஸ், அவங்க 1,660 கோடி வருமான வரியாக கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் 50 கோடிக்கு மேலே வருமான வரி செலுத்தக்கூடிய 500 நிறுவனங்களினுடைய பட்டியலில் இந்த அதானி என்டர்பிரைசஸ் 50வது இடத்தில் இருக்கிறது. இன்னொரு நிறுவனம் 75வது இடத்தில் இருக்கிறது. முதலிடத்தில் ரிலையன்ஸ் இருக்கிறது, 24,600 கோடி அவங்க வரியாக கட்டியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவிற்கு வருமான வரி கட்டியது எதுவென்றால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது 15,000 கோடி கட்டியிருக்கிறது. இந்தியாவுடைய பல பொதுத்துறை நிறுவனங்கள், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் எலக்ட்ரானிக்ஸு, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இன்னும் கோல் இண்டியா லிமிடெட், இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா 10,000 கோடி, 8,000 கோடி, 7,000 கோடி, 9,000 கோடி என்று கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதானி குடும்பத்தினுடைய மொத்த வருமான வரி செலுத்திய தொகை வெறும் 3,300 கோடி. இது எப்படின்னு கேட்டேன். உலகத்திலேயே பணக்கார நிறுவனம் சந்தை மதிப்பின் அடிப்படையில் தான் வருகிறது என்றால் அப்போ லாபமும் அதிகமாக தானே இருக்கணும். அப்போ லாபம் அதிகமாக இருந்ததுன்னா வருமான வரி அதிகமாக தானே செலுத்திருக்கணும். இல்லை, காரணம் என்ன, கடன் வாங்கி நிறுவனங்களை வாங்கி பெருசாக காட்டி பங்கு சந்தையில் லிஸ்ட் பண்ணி அதன் மூலம் இவங்க ஒரு பெரிய அதானி குடும்பத்தை பற்றி ஒரு பெரிய உருவகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதுதான் பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கங்க்ளாமரேட் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதைத்தான் ஹிண்டன்பர்க் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அன்றைக்கு கிரெடிட் சைட், இன்றைக்கு ஹிண்டன்பர்க் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏன்னா இது இன்றைக்கி கொலாப்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்றும் அதுக்கு முன்தினமும் சேர்த்து அதானியுடைய பங்குகள் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையினால் கிட்டத்தட்ட அதனுடைய பங்குகளுக்கு ஏற்பட்ட சரிவின் காரணமாக, மதிப்பிழப்பின் காரணமாக அதானி குடும்பத்திற்கு 400,000 கோடி இழப்பு. இது யாரை பாதிக்கும் என்றால், அதானி குடும்பத்தில் 74,000 விழுக்காடு முதலீடு செய்துள்ள எல்ஐசியை பாதிக்கும். 74,000 கோடி. பல்வேறுபட்ட பொதுத்துறை வங்கிகள் அதானி குடும்பத்திற்கு கடன் கொடுத்திருக்கின்றன. அதில் மிகப்பெரிய அளவிற்கு கடன் கொடுத்தது, 40 விழுக்காடு அளவிற்கு கடன் கொடுத்தது. ஒட்டுமொத்த அவர்கள் வாங்கிய பொதுத்துறை வங்கிகளில் இருந்து வாங்கிய கடன்களில் 40 விழுக்காடு கொடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நாளைக்கு அந்த நிறுவனம் வந்துட்டு ஒரு பெரிய இழப்பை சந்தித்து நட்டமடைந்து விழுந்தால், இவையெல்லாம் நான் பர்ஃபார்மிங் அசட்டா, ஆனால் இந்த நிறுவனங்களெல்லாம் பாதிக்கப்படும். இதுதான் இந்திய ஃபினான்சியல் சிஸ்டத்திற்கும், அதுவும் இந்தியாவில் வந்துட்டு பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் அபாயம் என்று ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்லியிருக்கிறது. சரிதானே, மறுக்க முடியுமா? அதானி நிறுவனத்தில் வந்துட்டு ஒரு நிறுவனம் மூழ்கி போச்சுன்னு வச்சுக்கோங்க, நட்டமடைந்தது, திவாலாச்சு, அந்த இழப்பு கடன் கொடுத்த வங்கிகளுக்கும் அதில் முதலீடு செய்த நிறுவனங்களுக்கும் தனிநபர் முதலீட்டாளர்களையுமே பாதிக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் தான் இந்த அட்வைசரி வருகிறது. ஆனால் அதற்கு உரிய பதிலை தராமல் அதானி குழுமம் என்ன சொல்கிறது என்றால், இது வந்துட்டு திட்டமிட்டு எங்களை அவதூறு செய்வது, அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள், ஒருதலை பட்சமானது, எங்களுடைய பங்குகளினுடைய மதிப்பை குறைக்கும் நோக்கம் கொண்டது என்று சொல்லி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். வழக்கு போடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வழக்கை நாங்கள் சந்திப்போம் என்று அந்த நிறுவனமும் சொல்லியிருக்கிறது. நீங்கள் இந்தியாவில் போட்டிங்கனாலும் சரி, அமெரிக்காவில் போட்டிங்கனாலும் சரி, நாங்கள் சந்திக்கிறது யார்? அந்த நிறுவனம் ஏன் சொல்லணும்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் என்று வெளிநாட்டிலிருந்து மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவின் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்கின்றன. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எதில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அட்வைசரி தான் இந்த ஹிண்டன்பர்க் அமைப்பு, ஆலோசனை அமைப்பு. அதுவும் ஒரு கிரெடிட் ரேட்டிங் அமைப்பு மாதிரி தான். அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னம்னா, அந்த நிறுவனம் எந்த குற்றமும் செய்யலை,
முதலீடு செய்வதற்கு ஏற்ற நிறுவனமா அதானி என்று சொல்லி அதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அது விவரங்களை வெளியிட்டிருக்கிறது, அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. அவ்வளவுதான் பதில் சொல்ல வேண்டியது. அதானி குடும்பம் அல்லது அதானி குடும்பத்திற்கு எப்படி இவ்வளவு தூரம் அது பல்கி பெருகியது, அதற்கு அடிப்படை இருக்கிறதா, அதனுடைய பங்குகள் ஏன் இந்த அளவிற்கு உச்சபட்சமாக லிஸ்டிங்கில் இருக்கின்றது என்பதனை எல்லாம் ஆராய வேண்டிய பொறுப்பு பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபிக்கு இருக்கிறது. ஏன் இந்த அளவிற்கு கடன் கொடுக்கப்பட்டது என்பதை ஆராய வேண்டிய பொறுப்பு ஆர்பிஐக்கு இருக்கிறது. இதுதான் எதிர்கட்சிகள் கூட இன்றைக்கு கேட்டிருக்கின்றன. ஆனால் இதை இந்தியாவை களங்கப்படுத்துவதற்காக எப்படி மோடியை அந்த குஜராத் கலவரம் தொடர்பாக குற்றம் சாட்டி பிபிசி ஆவணம் படங்களை வெளியிட்டதோ, அதே போல இந்தியாவினுடைய முதன்மையான ஒரு கார்பரேட்டை இவ்வாறு அவதூறு செய்து சீர்குலைக்க, அதன் மூலம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய முயற்சி என்று ஒரு தரப்பினர் பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட நோக்கம் இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதுதான். இதையே கிரெடிட் சைட்டு செஞ்சபோது ஏன் நீங்கள்லாம் பேசலை? நாங்கள் பேசணும், நான் பேசியிருக்கேன். ஆனால் ஏன் அன்னைக்கு நீங்கள் பதில் சொல்லலை? ஏன் அதானி குடும்பம் பதில் சொல்லலை? இன்றைக்கு ஹிண்டன்பர்க் சொல்லிது அது அந்த அளவுக்கு பெருசானதுக்கு காரணம் இதுவும் ஒரு, அதாவது ஒரு லாபிங் தான், மறுக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறீங்களா இல்லையா? உங்களுடைய நிறுவனம் சரியான திக்கில் அதனுடைய வணிக தொழில் பயணத்தை தொடர்ந்திருந்தால் இந்த அளவுக்கு இரண்டே நாட்களில் இவ்வளோ பெரிய சரிவும் இழப்பும் எப்படி ஏற்படும்? வேற இந்த நிறுவனத்துக்காக ஏற்பட்டிருக்கா? எனவே தோழர்களே, அதானி குடும்பத்திற்கு எதிராக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு அதானி குடும்பம் பதில் சொல்ல வேண்டும், செவி பதில் சொல்ல வேண்டும், ஆர்பி பதில் சொல்ல வேண்டும். நாளைக்கு அவங்க ஏதாவது ஒன்று திவால் ஆச்சுன்னா, இன்சால்வன்ஸ் ஆயிடுச்சுன்னா பாதிக்கப்படுவது இந்த நாட்டினுடைய முதலீட்டாளர்கள் தான், அயல்நாட்டு முதலீட்டாளர்கள் தான், இந்த நாட்டுடைய பொதுத்துறை வங்கிகள் தான், எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் தான் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அதானிக்கு வைக்கப்படக்கூடிய குறியில் மோடியையும் குறிவைக்கக்கூடிய ஒரு உள்நோக்கம் இருக்கலாம், மறுப்பதற்கில்லை. ஆனால் இவ்வளவு நாள் ஏன் மோடியோடு அவர்கள் பயணித்தார்கள்? காரணம், அமெரிக்கா சொல்லுவதை, இங்கிலாந்து சொல்வதை, ஐரோப்பிய ஒன்றியம் சொல்வதை அவர்களுக்கு வசதியான ஒரு பொருளாதார கொள்கையோடு இந்த ஆட்சி நடைபெற்றது. எனவே அவர்கள் அமைதி காத்தார்கள். இந்த உக்ரைன் ரஷ்யா போரில் இந்தியா அமெரிக்க சார்பு நேட்டோ சார்பு நிலைப்பாடு எடுக்கவில்லை என்பது தெரியும். அதே நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து அவர்கள் எண்ணெயை குறைந்த விலைக்கு பெற்றது. அது மட்டுமல்லாமல் ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்திய ரூபாய்க்கே பெறக்கூடிய ஒரு வணிக ஒப்பந்தத்திற்கு இந்தியா முயற்சிக்கிறது. அது டாலர் ரீதியாக கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய அமெரிக்காவினுடைய சார்பு நிலைக்கு எதிரானது என்பதனால் இப்படிப்பட்ட விடயங்கள் நடக்கலாம் என்பதும் மறுப்பதற்கில்லை. ஆனால் இரண்டு கேள்வி முக்கியமானவை. பிபிசி தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த ஆவணம் குஜராத்தில் நடந்த கலவரத்திற்கு யார் பொறுப்பேற்பது? எதனால் எவ்வித தடையுமின்றி அந்த கலவரம் இரண்டு மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக நடந்தது? அதற்கான பதில் தேவை. இரண்டாவது, அதானி குடும்பம் எவ்வாறு இப்படி பல்கி பெருகியது? இது அதனுடைய சொந்த பலத்தாலா அல்லது மோடி அரசு கொடுத்த அந்த ஊக்கமும் முட்டுக் கொடுத்தலினாலுமா? இவை இரண்டிற்கும் பதில் தேவை, அதுவே முக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.